ஜெய்கிரேந்திரா, வணக்கம். நற்காட்சியாளர் நண்பர்களே, ஸ்ரீபாத மகாசரிதத்தின் 5வது தொடர். நேற்று வனப்பகுதியை நோக்கி மன்னர் பிரஜாபாலன் தன்னுடைய மாந்தர் பலத்துடன், அதாவது ஐவகை அரசர்க்கே உரிய பலத்துடன், மந்திரியர், சேனாதிபதியர் மற்றும் உள்ள படை தலைவர் வீரர்களோட வனப்பகுதியை நோக்கி சென்றார். அந்த இடத்திலே தூரத்திலே பார்க்கிற போது அங்கே ஒரு 700 பேர் கூட்டமாக ஒரு பெரிய மாப் கும்பல் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரியார்கிட்ட மன்னர் கேட்குறார், என்ன அந்த தூரத்தில் பாருங்க, 700 பேருக்கு மேலே கும்பலாக மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க, யார் அவங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த உடன் சென்றிருந்த அந்த மந்திரி கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு மந்திரி கூட, அந்த அமைச்சர் அதுக்கு முன்னாடியே அதை பார்த்த உடனே அவர் வந்து உடனே ஒரு ஆள் அனுப்பிச்சு அங்கே வந்து தகவல் சேகரிக்க வச்சு அவர் விஷயத்தை தெரிஞ்சிட்டார். மன்னர் கேட்ட உடனே சொல்லணுமோ இல்லையோ, அப்போ மன்னர்கிட்ட அவர் சொல்கிறார், ஐயா மன்னர் அவர்களே, அங்கே வந்து 700 பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தேசாந்திரம், ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு பெயர்ந்து செல்வது தான் தேசாந்திரம். இப்போ வர்றவன் வந்து ஒரு தேசத்தினுடைய ராஜகுமாரன், இவனும் பட்டத்து இளவரசன் தான், அவனோட ஒரு 700 பேர் சேர்ந்து வர்றாங்க. அவன் பாருங்க, அவன் ஒரு இந்த நம்ம அந்த தேசத்தை விட்டு நம்முடைய தேசத்திற்கு நட்பை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவன் கருத்து சொல்கிறான். உள்ள கருத்து அது. அப்போ அவன் வந்து குஷ்டரோகி, அந்த உடன் வருகிறவன் ஒரு நபர் குஷ்டரோகி, அவனுடைய 700 அந்த நண்பர்கள், இப்போ ராஜகுமாரனோடு வருகிற 700 நண்பர்கள் அவங்களும் குஷ்டரோகிகள். இவங்க எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது மன்னர் கேட்டார், மன்னருக்கு மந்திரி பதில் சொல்லிட்டார். இப்போ மந்திரியினுடைய மனதில், மன்னருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சரி வரட்டும்ப்பா, பார்க்கலாம். கிட்ட வந்துட்டாங்க, எல்லா மன்னரை வந்து அடைந்தார்கள். பார்த்தா சரி, இது கூட நம்ம கொஞ்சம் அனுகூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த அந்த பட்டத்து இளவரசன் ராஜகுமாரன் வரான் இல்லையா, குஷ்டரோகி, அவனோட பேர் தான் ஸ்ரீபாலன். அந்த ஸ்ரீபாலன் ஒரு குஷ்டரோகி, அவனோடு வந்திருக்கிற அவனது நண்பர்கள் 700 பேர், அவர்களும் குஷ்டம் என்கிற ரோகத்தால் பீடிக்கப்பட்டவர்கள். அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பூர்வ ஜென்மத்து வினை பயன், நூறு பிறவியிலே செய்த வினையின் காரணத்தினாலே அந்த நோய் அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம இவங்க கிட்ட வந்த உடனே ஸ்ரீபாலனுடைய தோல் மேலே போய் பிரஜாபாலன் கையை போட்டு ரொம்ப நட்பாக விசுவாசமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவனை இவனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன எண்ணம் வைத்திருக்கிறான்னு சொன்னால், நம்மிடத்தில் நமது அபிப்பிராயத்தை கேட்டு அதற்கு ஏற்றாற் போல் சாந்தமாக பேசாமல் சற்று அகம்பாவத்தோடு பேசிவிட்டு சென்ற தன்னுடைய மகளுக்கு இந்த குஷ்டரோகியை திருமணம் செய்து கொடுத்து விடுவது அப்படி மீறி கேட்டால் நீ தானே விதிப்படி நடக்கும் அப்படி இப்படின்னு பேசுனேன்,
உன்னை விதிப்படி நான் இவனை தான் உனக்கு நாயகனாக வைக்கிறேன், இவனை கல்யாணம் பண்ணினு இவங்களோட குடும்பத்தை நடத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு திட்டம் போட்டு அவன் இந்த வேலையை செய்கிறான், முடிவு பண்ணிட்டான் மனசுக்குள்ள. அந்த 700 பேரையும் ஸ்ரீபாலனோடு சேர்ந்து அவர்களை அருகே அழைத்து இதமாக பேசி அவனோடு நட்பாக்கி கொண்டு ஸ்ரீபாலனை நகரத்திற்கு அழைத்து செல்கிறான். அங்கே போய் அவன் தங்குவதற்கும் அவனுடைய சகாக்கள் 700 பேர் தங்குவதற்கும் சகல விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தான். அப்புறம் சில காலம் கடந்தது. அப்போ தன்னுடைய புத்திரி ஆகிய அந்த மதன சுந்தரியை அழைத்து புதல்விய நீ எல்லாமே தலைவிதிப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன, ஆனால் அது நிஜமாக தான் அப்படி தான் ஆகும் போல. இந்த குற்றவாளி உனக்கு நான் நாயகனாக்கப் போகிறேன், அதற்காக அழைத்து வந்திருக்கின்றேன். அப்ப இவனை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான். மதன சுந்தரி சொல்கிறாள், அப்போது கூட தாங்கள் யாரை எனக்கு நாயகராக செய்கின்றீர்களோ அவரையே மன திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள கடமைப்படுவேன் பிதாவே. எனக்கு அவ்வாறு விதி ஏற்பட்டிருப்பின் தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கூறிவிட்டாள். மன்னனுடைய பிடிவாதமும் அந்த சினமும் மனதிலே இருந்து மறையவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்காங்கல்ல மந்திரி, அவன் சொல்றான், மன்னரே என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? ரதிதேவி போன்று இருக்கிறாள் உமது புத்திரி, அவளை போய் ஒரு குஷ்டரோகிக்கு மனம் புரிவிப்பதா, சிறந்த அமுதத்தை பாழும் கிணற்றிலே கவிழ்ப்பதா? இந்த எண்ணத்தை விட்டுவிட்டு தகுதியுள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு உங்களது மகளை மனம் முடிக்க மனதை மாற்றி முடிவெடுங்கள். இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட அந்த பிணக்கும் பிடிவாதமும் அந்த நேரத்திலே பிரஜாபாலனிடமிருந்து பிரிந்து போக மறுத்துவிட்டது. தன் எண்ணப்படியே ஸ்ரீபாலனுக்கும் மதன சுந்தரிக்கும் ஒரு நாளை நிச்சயித்து அந்த நாளிலே மனம் முடித்து நிறைவேற்றி விவாகம் நடத்தி தகுந்த சன்மானம் சீர் சமத்தி சகல பரிவாரங்கள் மாளிகைகள் எல்லாம் தந்து அதே நகரிலேயே தனியாக இல்லறம் நடத்தி வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டான். ஆனால் திருமண விழாவிலே பங்கேற்ற நகர மாந்தர்கள் எல்லோரும் ஒற்றை ஒருவரை போல இன்னொருவன் ஒத்த கருத்தை பேசுகிறார்கள். என்ன மன்னர் மனம் போன போக்கிலே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவைகளெல்லாம் காதிலே விழுந்தபோது கலங்கினான் மன்னன். ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறான், சிறுபிள்ளை ஒன்றும் தவறாக நம்மிடம் பேசவில்லையே, யதார்த்தமான கருத்தைத்தான் சொன்னாள். ஆனால் நாம் தான் அவள் மீது சினம் கொண்டு இந்த மாதிரி ஒரு திருமணத்தை நிச்சயித்து நடத்தி வைத்து விட்டோம். இன்னும் அழகாக பேரழகாக இருக்கின்ற என்னுடைய மகளை கோரமாக குரூரமாக இருக்கின்ற ஒருவனுக்கு மனம் முடித்து தந்திருக்கின்றேனே, என்னே என்னுடைய அவசர புத்தி அப்படின்னு சொல்லி நெஞ்சம் குமுறுகிறான், வருந்தினான், வேதனைப்பட்டான், மனம் கலங்கினான். என்ன செய்ய முடியும்? இப்போ போய் வர வேண்டிய நேரத்தில் புத்தி வரவில்லையே, அதுதான்
அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை வருகின்ற போது சொல்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.